ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம க்ரீன் சட்னி வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் வந்து சாண்ட்விச் மேக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது இல்லாதவங்க தோசை தேவாலேயே ஈஸியாக டோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், நான் வெஜிடபிள்ஸ் வந்து வெங்காயம், கொடமிளகாய், கேப்சிக்கம், தக்காளி, வெள்ளரிக்காய் அண்ட் கேரட் இதெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா பொடி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு. இந்த புதினா கொத்தமல்லி கூட குறைய எடுத்துக்கலாம், நமக்கு எந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிரெட் பேக்கெட் 1. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம க்ரீன் சட்னியை ரெடி பண்ணி வச்சிட்டோம், பிரெட் பீஸஸும் ரெடியாக இருக்குது. நம்ம சாண்ட்விச் மேக்கரை ஆன் பண்ண போகிறோம். எப்போவுமே சாண்ட்விச் மேக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பரால் ஒரு வைப் கொடுத்துக்கணும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறேன். க்ரீன் லைட் வரும்போது நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பிரெட் பீசஸில் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் பட்டர், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வைக்கிறோம். ஸோ நமக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கலாம். கேப்சிக்கம், தக்காளி, கேரட். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். ஸோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட தடவிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சாண்ட்விச் மேக்கரில் வைக்க போகிறோம். க்ரீன் லைட் ஆன் ஆகிடுத்து. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக பட்டர் தடவிக்கிறோம். இந்த சாண்ட்விச் பண்ண பிரெட் ஸ்லைசஸை இதில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடுத்து. இப்போ நான் இதை திறந்து பார்க்குறேன். சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆகிடுத்து. இதை டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாமே உள்ள ஃபில்லிங்கில் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த சாண்ட்விட்சை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.